பெரிய பிக் பைக் உரைக்கும் அதை நீங்க உரைக்கும் போதும் அது பகிர் வந்து உங்களை கடிக்க சொல்லும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஹே பாய், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இங்கே இருக்கோம். ஸோ மெக்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னன்னா மெக்டியில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வளரிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மெக்டியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுப்பாங்க மலேசியாவில். நம்ம ஊரில் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கும். மெக்டிக்கு ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா இது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மலேசியன் ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சூப்பரான அவுட்லெட்டு, செம்ம சூப்பரா இருக்கு. ஓகே, இங்க இருக்க மெக்டோனல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செம்ம சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருக்க மெக்டோனல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மலேசியன் ஃபுட்ஸ் தான் நிறைய இருக்கு. லைக் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நாசி கோரிங், நாசிலேமா, ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம், அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இங்கே நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால மெக்டியில் அந்த மாதிரி ஃபுட்ஸும் கிடைக்குது. அதை தாண்டி பர்கர்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சம்திங் நம்ம ஊரில் இந்தியாவில் என்ன இருக்கோ சேம் கான்செப்ட் தான். பட் ஆனால் இங்கே இருக்க பர்கர்ஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எங்களோட பில் ரேட், பில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71 ரிங்கிட் ஆச்சு. 71 ரிங்கிட் அரௌண்ட் நம்ம இந்தியன் மணி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா 1300 கிட்ட வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்மியான இது தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மெக்டியில் வந்து ஓரளவுக்கு ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. கை சைஸ் தான் இருக்கும் போலியே, இவ்வளவுதான். அப்படியே போட, அப்படியே உள்ள போயிடும். ரொம்ப குட்டி காம்பாக்டா இருக்கு பர்கர். ஒரு குட்டி காம்பாக்டான பர்கர் சொல்லலாம். இதே பார்க்கும் போது குட்டியா தான் இருக்கும். இது பேர் வந்து பர்கர் செட். இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து பர்கர் செட் தனியா கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்னா வச்சு சாப்பிடணும். ஆக்சுவலா இது வந்து பர்கர் ஒன்னாவே கொடுக்கலாம். அது வந்து தனியா வச்சு கொடுத்தா அது ஒரு காஸ்ட், அவ்வளவுதான். அதை தாண்டி வரதும் இல்ல. சரி, ஒரு பெரிய பிக் பைக் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆம்லேட் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து செம்ம இதுவாக இருக்கும். அதை தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆயில் ரிலேட்டடாக இருக்கும். அந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து செம்ம சூப்பராக இருக்கு, செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரையா? ஸோ இது பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை இதெல்லாம் இதை சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ன ஸ்பெஷல்னா பட்டர் அண்ட் ஹனி, இதை போட்டு நம்ம ருசிச்சு ரசிச்சு ஒரு கடி கடிக்கலாம். அப்போ அது டேஸ்ட் என்னன்னு ஃபீல் பண்ணலாம்.
அவ்வளோதான். ஆனால் இது சூப்பர் மேட் டெலிஷியஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேன் கேக்லாம் கிடையாது. பேன் கேக்குன்றது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட் தான். ஸோ பேன் கேக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட்டில். ஹனி பட்டர்லாம் போட்டு ஒரு நம்ம ஊர் தோசை மாவில் ஒரு ஹனியும் பட்டர் கேக் பட்டர்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் வீட்டிலலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் வராது. இது எப்படி இருக்கிறத பார்ப்போம். நம்ம ஊர் ஆப்பம் மேலே இருக்கு, நம்ம ஆப்பம் மேலே ஹனியும் பட்டரும் போட்டு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது சாப்பிட ஒரு உண்மையாகவே கேக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கேக்கையும் தாண்டி இதில் இருக்க இந்த சாஃப்ட்னஸ் வந்து செம்ம வாவாக இருக்குது. வா நம்ம வந்து மெக்கில ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி வாங்கியிருக்கோம். ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி எப்படி பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி வந்து. எப்படின்னா நார்மலாக ஸ்மூத்தி பிளெண்ட் பண்ணி அதில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்துருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, நல்லாயிருக்கு. மெக்டியில் கஞ்சி கூட விற்கிறாங்க. நம்ம ஊர் கஞ்சிலாம் வந்து இங்கே சிக்கன்லாம் போட்டு சூப்பராக விற்கிறாங்க. மலாயில் வந்து பூபோர்னு சொல்லுவாங்களாம். ஸோ இது வந்து சாப்பிட்ட பற்றி பார்ப்போம். கஞ்சி தான், கஞ்சி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் கஞ்சிலாம் வந்து எப்படி இருக்குன்னா அது சொல்ல தெரியல, பட் ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள சிக்கன்லாம் போட்டிருக்காங்க, சிக்கன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. மெக்டோனல்ல ப்ராஸ்பெக்டிக்னு ஒரு பர்கர் இருக்கு. அந்த பர்கர் வந்து லைக் சர்வீஸ் மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்கர் எவ்வளோ நீட்டோ அதே மாதிரி நம்ம கடிக்கிறதும் தரமாக இருக்கும். கடிக்க கடிக்க அதோட ஸ்பெஷல் என்னன்னா ஃபீல் பண்ணுறது வந்து உரைக்கும். அதை நீங்கள் உரைக்கும் போதும் அது பர்கர் வந்து உங்களை கடிக்க சொல்லும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த பர்கர். அதுக்கு பேர் ப்ராஸ்பெக்டிங். அவ்வளோதான். இப்போ அங்கே போனீங்கன்னா இங்கே பார்க்கலாம் அந்த ப்ராஸ்பெக்டிங். இது ஓவர்ரா இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பர்கர் விட இது போதும் ஒரு இருக்கும். உள்ள சீஸ் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதோட ஸ்மெல், அதோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. உள்ள இதில் வந்து எக்கு சீஸு பன்னு தான், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மெக்டியில் வந்து நம்மளே தான் வந்து கிளீன் பண்ணணுமா செல்ஃப் சர்வீஸ் போல. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. இப்போ வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கென்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலேண்டுக்கு தான் போகிறோம். ஹைலேண்ட் சொல்லிட்டு அது வந்து ஒரு மவுண்டெயின் மேலே இருக்க ஒரு மினி சிட்டின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்தியாவில் இருக்க ஒரு மெக்டி கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஆச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிடல. இந்தியாவில் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் நல்லாயிருக்கும், லஞ்ச் டைம் தான் அவங்க ஓப்பனே பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செம்ம ஹெல்த்தியாக இருக்குது. அதை தாண்டி டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. ஏன்னா சில பேர் வந்து சாஸஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் அந்த சேம் டைம் நம்ம அந்த சாஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும்ல மெக்டியில். அவங்களோட ஸ்பெஷலி அந்த சாஸும் அவங்க கொடுக்குற அந்த பர்கர்ஸும் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதை தாண்டி டேஸ்ட் வைஸ் வாவ் சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் டைம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் லஞ்ச் டைம், பட் ஆனால் நான் வயிற் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால சாப்பிட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கென்டிங் போகிறேன். கென்டிங்கில் என்னென்ன வீடியோ என்னால் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சந்திப்பாக மண்டி தன் பாய் ஃப்ரம் குட்டிபிள்ளி டடவை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.